வேதாந்தியம் அருகே துக்க நிகழ்வில் பங்கேற்பது தொடர்பாக கிராம மக்கள் எடுத்துள்ள நூதன தீர்மானம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. துக்க நிகழ்விற்காக தீர்மானமா ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ள அந்த நூதன தீர்மானம் குறித்து பார்க்கலாம். பிறப்பு மட்டுமல்ல இறப்பும் கூட கொண்டாட்டத்திற்கு உரியதாகவே மாறி வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் உயிரிழந்தவரின் குடும்ப பொருளாதார நிலைக்கு ஏற்ப சாதாரண தென்னங்கீற்று பாடையில் வைத்து நடைபயணமாக சுமந்து செல்வது தொடங்கி ராயல் சென்ட் ஆஃப் பிரீசர் பாக்ஸில் வைத்து ஆடம்பர அணிவகுப்பு நடத்தி செல்வது வரை இறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது. ஆக பிறப்புக்கான செலவை காட்டிலும் இறப்பு நிகழ்வுகளுக்கான செலவுகள் அதிகரித்தே வருகின்றன. அந்த செலவில் சடலத்தின் மீது போடப்படும் மாலையும் சேர்ந்தே கொள்கிறது. ஆள் உயர மாலை, ரோஜாப்பூ மாலை, துளசி மாலை, மலர் கிரீடம் என்று அஞ்சலி செலுத்துவோரின் தகுதியையும் அந்த மாலைகள் சொல்லாமல் சொல்வதால் அதற்கான மெனக்கெடல்களும் அதிகரித்துள்ளன. இப்படி இறந்தவர் உடலுக்கு மாலை போடுவதில்தான் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆயக்காரன்புலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நூதன தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். ஆயக்காரன்புலம் இரண்டாம் சேத்தி ஊராட்சிகள் சாந்தான்வெளி அகரம் ஆகிய இரு குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இனி இறந்தவர்களுக்கான இறுதி சடங்கு நிகழ்வில் சம்பந்தி வழியில் மட்டுமே ஒரே ஒரு மாலை போடலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இறப்பு அறிவிப்பின் போது அதை தெரிவிக்கவும் மாலைக்கு பதிலாக அஞ்சலி செலுத்துபவர்கள் குடும்பம் ஒன்றிற்கு தலா 200 ரூபாய் வீதம் இறந்தவர் குடும்பத்திற்கு அளிக்கவும் முடிவு செய்துள்ளார்கள். இந்த தீர்மான நகல்களின் பக்கங்கள் இணையத்தில் வெளியாகி உள்ளன. சடலத்திற்கு போடப்படும் மாலைகள் சாலைகளில் வீசப்படும் போது விபத்துகளும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படுவதை தவிர்க்கவும் மாலை காரணமாக ஏற்றத்தாழ்வு நிகழ்வதை தவிர்ப்பதற்காகவும் இறப்பு நிகழ்வுகளுக்காக லட்சக்கணக்கில் செலவாவதை குறைத்து கடனாளியாவதை தவிர்க்கவும் இந்த நூதன தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாக கிராம மக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. தீர்மானம் நூதனமானதுதான். இந்த காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒன்றுதான். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் RS குணா மற்றும் ஆசாத்.